பல்லைகளில் நடக்கக்கூடிய இந்த ஏசிய கப் 2023ல ஆசிய காண்டம்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தேர்ட் மேட்சோட ஒரு ட்ரீம் 11 ஃபேண்டஸி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கலாம், ரோஹித் விராட் கோலி பாபர் அசம் இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல டீம்ல எடுக்கலாமா, எடுத்தா கீழே ஷஹின் ஷா ஃபிரடி பும்ராவெல்லாம் எடுக்க முடியுமா, ஹர்திக் பாண்டியா ஜடேஜா நவாஸ் சாப்பா நிறைய பேர் இருக்காங்க எப்படி எடுக்கிறது, ஆல்ரவுண்டர் சரியா எடுக்கிறதா, ஸ்பின்னர் சரியா எடுக்கிறதா, ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிட்ட போறதா, பேட்டிங் சாதகமா இருக்குமா, பவுலிங் சாதகமா இருக்குமா, மழை வரதுனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே வந்து நான் பேச போறோம். ஆக்சுவலி பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் பிளஸ் யாராரு எந்தெந்த விஷயத்துல வீக்கு, எவங்க எந்தெந்த விஷயத்துல ஸ்ட்ராங்குங்கிறத வந்து நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் பிரியா நடத்துல. அதே நேரத்துல மேட்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய இந்த டாஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் அண்ட் கேப்டன் பேசுறதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு டீம் எடுத்து வச்சுக்கோங்க, ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க ரெடிமேடா. அப்புறம் டாஸ் போடும்பொழுது பேட்டிங் பவுலிங் ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ டீமை மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க, மாத்திக்கலாம், ரெண்டு மூணு சின்ன மூணு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற என்னோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு கேப்டன் வைஸ் கேப்டனை பத்தி என்னோட சஜஷன்ஸ் சொல்ல போறேன், அப்படியே சரியா இருக்குமான தெரியாது, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கிறேன், கொஞ்சம் அழிவு விடலாம் பாத்துக்கோங்க. ஸோ என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் நான் விராட் கோலி பாபர் அசம் ஸ்ரேயா சையர் பிக் பண்றேன். என்ன கிரிக்கானந்தா எடுத்தனே உடச்சிட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா, இப்போ நீங்கள் ஆல்ரவுண்டர் போனாலும் நீங்கள் உடச்சு தான் ஆகணும், பவுலிங்கில் போனாலும் நீங்கள் உடச்சு தான் ஆகணும், சர்ப்ரைஸ் உடச்சு தான் ஆகணும். இருந்தாலும் ஸ்ரேயா இருந்தாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி அந்த சர்ப்ரைஸ் புரியுதுங்க, பட் எனக்கு ஓப்பனரில் யாராவது ஒருத்தங்க எடுத்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு கில்லு அந்த பக்கம் இமாம் எனக்கு தெரியாது அவங்க ஓப்பனர்ஸ் எனக்கு பெருசாக யாரும் நம்பிக்கை இல்லைங்கிறதுனாலையும், பட் இந்தியா மேலே இருக்க கொஞ்சம் ஓப்பனிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்சென்ட் இருக்குங்கிறதுனால எடுக்கல. விராட் கோலி பாபர் அசம் பிக் பண்ணியிருக்கிறேன், ஸ்ரேயா சையரை பிக் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஸ்ரேயா சையர் அப்படின்னா மேலே யாராவது விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்க வந்து ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் ஆல்ரவுண்டரே பார்த்தீங்கன்னா நான் ஜடேஜா ஹர்திக் பாண்டியாவெலாம் வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் 3, 4, 6, 7 அப்படி தான் பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். 5 மேலே 2 நான் பிக் பண்ணல இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து சதாப்கானையும் நான் பிக் பண்ணியிருக்கிறேன், நவாஸை பிக் பண்ணலாமா இல்லையா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஹர்திக் பாண்டியாவை பிக் பண்ணலாமா இல்லை நவாஸை பிக் பண்ணலாமாங்கிறதையும் யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் ரிஸ்வானையும் பிக் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்ட் நான் கொஞ்சம் நல்லா ஆடுவார், பட் ஏன்னா ரிஸ்வான் கொஞ்சம் லைட்டாக ஏதோ தடுமாறுறாரு, அவர் வந்து T20 நல்லா எப்படி தள்ளிட்டு ஆடிடுறாரு, பட் டெஸ்ட்லையும் ஓடியிலும் கொஞ்சம் தடுமாறுறதை பார்க்க முடியுது. பட் ரிஸ்வான் நீங்கள் பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு விக்கெட் கீப்பரை நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ விஷாந்த் கிஷன் நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இங்கே ஹர்திக் பாண்டியாவோ ஜடேஜாவோ யாரும் எடுக்க முடியாது, இல்லை பவுலிங் யாரும் எடுக்க முடியாது, பார்த்துக்கோங்க. என்னோட சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்வானை பிக் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கும் தான் சொல்லுவேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பீத் பும்ரா, ஷஹின் ஷா ஃபிரடி, ஹாரிஸ் ரஃப், சிராஜை பிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குல்தீப் யாதவ் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் யாருக்கு பதிலாக நீங்கள் யாரை எடுப்பீங்க, நான் குல்தீப் யாதவ் வந்து ஓகே விக்கெட் எடுப்பார், பட் ஜடேஜா பேட் அண்ட் பால் கான்ட்ரிபியூட் கொடுப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னமோ பாகிஸ்தான பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவை கொஞ்சம் சதச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால ஜடேஜா ஒரு 20 நடிச்சு ஒரு 2 விக்கெட் எழுதுறாரு அப்படின்னா ஸோ மேபி அப்படி ஒரு கேம் போகுமான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஜடேஜாவை பிக் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பின்னரா. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பவுலிங் மிடில் ஓவரில் போடுவாரா போட்டு தான் ஆகணும் இந்தியாவுக்கு இருக்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால வந்து ஹர்திக் பாண்டியாவையும் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, ஷஹின் ஷா ஆல்ரெடி, ஹாரிஸ் ரஃப், சிராஜ். ஸோ 6-5 போகிறேன், இந்தியா சைட்லேருந்து ஒரு 6 பிக் பண்ணுறேன் அண்ட் பாகிஸ்தான் சைட்லேருந்து நான் 5 பிக் பண்ணுறேன். பட் நான் ஆல்ரெடி வின் பண்ணுறது பாகிஸ்தான்னு நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்தியன் டீம் இந்த பிளேயர் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஸ்பின்னர்ஸில் வந்து அங்கே சதாப்பான் பிக் பண்ணியிருக்கிறேன், பட் இங்கே ஜடேஜா மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். நவாஸை எடுக்கலாம், பட் எனக்கு நவாஸ் டவுட்டாக இருக்கு. ஸோ நவாஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆகலி சர்மா, இஃப்திகார் போன மேட்ச்ல 100 அடிச்சாரு, பட் நான் யாருக்கு வேற யார் அங்கே எடுத்து வைக்க முடியும், அப்படின்னா நான் வந்து ஷஹின் ஷாஃபிட் இல்லை ஹாரிஸ் ரஃப். ஹாரிஸ் ரஃப் விக்கெட் டேக்கர், ஷஹின் ஷாஃபிட் போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, ஷஹின் ஷாஃபிட் தள்ளிட்டு ரஃப் கிட்ட விக்கெட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் இன்னும் இருக்குது இல்லை. ஸோ அதனால வந்து நான் ரெண்டு பேரையும் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேண்டஸி 11 டீம். ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, சதாப்கான், நீங்கள் ஹர்திக், மூணு பேருக்கிட்டையும் போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா, சதாப்கான், ஷஹின் ஷாஃபிடி. ஸோ இந்த மூணு பேர் நீங்கள் பிக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் போன மேட்ச்ல பாபர் அசம் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் டெரிஃபிக்காக இருக்குங்கிறதுனால நீங்கள் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கோங்க, அதான் சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ இருந்தால் 10 விக்கெட் கண்டிப்பாக ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு டீமுமே, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ரெண்டு டீமும் பவுலிங் பேட்டிங் குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து எடுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் நேபாள் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்க்கு, போன பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னேன், பட் இந்த மேட்ச்ல வந்து ஹாரிஸ் ரஃப், ஸோ சதாப்கான், ஜடேஜா, ஜடேஜாவோட 20-30 ரன்னு பிளஸ் ஒரு 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா அப்படி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு 30 ரன். ஸோ அந்த மாதிரி நான் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எடுத்து போடுங்க. ஒரு 2-3 டீம் போகிறீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டக்டராக மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. டென் இந்த வீடியோ நிறைவடையுது. ஸோ பள்ளைகளில் மழையா இல்லை சிக்ஸர் மழையா, வெற்றி மழையா, இந்தியா மழையா, பாகிஸ்தான் மழையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சூப்பர் தேங்க்ஸ் மாமா.
இந்த இண்டிபெண்டாக எங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை ப்ளீஸ் கொடுங்க. ஒரு 20, 30, 40, 50, 60 இருந்தால் நீங்கள் கொடுங்க, அண்ட் உதவிகரமாகவும் இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. யார் ஜெயிப்பா சொல்லுங்கள்.